thank <laughs> you அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி முடிவா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக சிதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்துநாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத் தேரினிலே நவபாஷானத்தில் உருவமைத்தாரே போக பெருமானே பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்க தேரினிலே இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நம் சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது ஆன்மீக நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

இப்போது சனீஸ்வர பகவானை பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஒரு இது கிடச்சதுக்கு சனீஸ்வர பகவானுக்கு நன்றி ஏன்னா சனி ஈஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே அது ஈஸ்வரன் பட்டம் பெற்ற கிரகத்தில் நவகிரக அரசர்கள்லையே அந்த ஈஸ்வரன் பட்டம் பெறணும் அப்படின்றதுக்காக தன்னையே வருத்தி வந்து பண்ணக்கூடிய சக்தி வல்லமை யாருக்கு உண்டனா சனீஸ்வர பகவானுக்கு தான் உண்டு இந்த சனீஸ்வர பகவானை போல் சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு மேடம் கேட்டது போல் அது உண்மை தான் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையாக இருக்கிறவங்கள கூட உச்சானியில் உட்காத்தி வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் உண்டெனில் அது சனீஸ்வர பகவான் தான் அதே போல் ஒரு சில தவறுகள் தப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் உண்டு நமக்கெல்லாம் தெரிஞ்சது ராவணேஸ்வரர் அவரும் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் தான் ராவணன்னு சொல்லக்கூடாது ராவணேஸ்வரர் அவரையும் பாருங்கள் அவர் ஒரு தப்பான செயல் இல்லை தவறான செயல் பண்ணனால அவர் உச்சாணியிலேருந்து அவரையும் கீழே வந்து ஒரு இது பண்ணக்கூடிய சக்தி வல்லமை யாருக்கு உண்டுன்னா சனி ஈஸ்வரருக்கு கண்டிப்பாக உண்டு இப்போ இந்த சனி ஈஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த சனீஸ்வரர் பயிற்சி அதாவது பயிற்சி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் ஒரு கான்ஃப்ளிக் இருக்குது அதாவது ஒரு குழப்பம் இருக்குது ஒரு சில பேர் வந்து டிசம்பர் மாதம்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது இப்போ நாங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு சொல்கிறோம் என்னென்னா இது ஒன்றும் இல்லை அன்பர்களே வாக்கிய முறைப்படி திருக்கணித முறைப்படி திருக்கணித முறைப்படி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடக்குது இப்போ மேடம் கேட்டது போல் யாருக்கு இதில் ரொம்ப ஃப்ரீயாக போகிறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஆட்கள் விருச்சிக ராசிக்காரங்க அதாவது சொல்லல்லா துயர் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இதை பார்க்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்லா தெரியும் அவங்க கஷ்டப்படாத விஷயமே கிடையாது ஏன்னா அந்த விருச்சிகத்துக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரு பெரிய கணக்கு உண்டுங்க காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது வீடு வந்து விருச்சிக ராசிங்க படி கணக்கு பண்ணிங்கன்னா ராசின்னா அவங்க சந்திரன்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னா சந்திரனோட வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுங்க கடகங்க கடகத்துலேருந்து எட்டாவது வீடு யாருன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ருச்சிக்கோங்க இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சனீஸ்வர பகவான் அந்த இதுலேருந்து கணக்கு பண்ணும்போது எட்டாக வந்துடுவாருங்க ஆனால் அதனால் இந்த ஏழரை நாட்டு சனி வந்தாலும் சரி இந்த அஷ்டமத்து சனி வந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் மூணாவது கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் செவ்வாயோட வீடுங்க செவ்வாய்க்கும் சனீஸ்வர பகவானுக்கும் எப்பயுமே எட்டு பொறுத்தந்தாங்க அப்படிங்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதுக்குமே கவலைப்படாதீங்க குழப்பிக்காதீங்க சில பேர் சொல்கிறாங்க டிசம்பர் மாதத்துலேருந்து தான் மாறுதுன்னு அந்த குழப்பம் வேண்டாம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவான் உங்களை விட்டுட்டார் ஆனால் அவரோட ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது லைக் சந்திரன் லைக் சூரியன் லைக் செவ்வாய் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது அவர் வந்து நல்லா இப்போ அடித்து நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டு போகும்போது அந்த புண்ணு ஆடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அந்த ரணங்கள் ஆடுறதுக்கு அதுக்கு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இது யதார்த்தமாக சொன்னால் தான் உங்கள் புரியுன்றதுனால ஏன்னா எவ்வளவோ துன்பங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கான ஒளி கிடச்சிரும் அந்த இடத்த விட்டு நவுறார் சரி இப்போ நவுறார் ரெண்டாவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தது அவங்களுக்கு அஷ்டமொத்த சனி வந்து பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதியே சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் அவரோட பாதிப்புகள் வந்து ரொம்ப நிறைய இருந்தது அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அந்த ரிஷபராசிக்காரங்களும் இப்போ நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாக்யஸ்தானமான ஒம்போதாம் வீட்டுக்கு யாரோட பாக்கிய வீடோ அதாவது சனீஸ்வர பகவான் வீட்டுக்கே போகிறார் அதனால் நீங்கள் ரிஜாய்ஸிங்காக இருக்கலாம் நல்லா ஜாலியாக இருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நிறைய நல்ல காரியங்களை இனி வர்ற காலங்களில் செஞ்சுக்கோங்க அதனால் உங்களுக்கு ஒரு ஊட்ட மாதிரி இருக்கும் ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க நிறைய பணங்கள் வரும் நிறைய சந்தோஷங்கள் வரும் அதே போல் இவங்களுக்கும் ரிஷப ராசிக்காரங்களும் லைஃப்பை நீங்கள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க சரி இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யாருக்கெல்லாம் இப்போது வந்து இந்த அஷ்டமத்து சனி வருது அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க இந்த மிதுன ராசிக்காரங்களை பற்றி சொல்லணுன்னா அவங்க ஒரு குழந்தைங்க இந்த மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தத்தனமாக இருப்பாங்க அவங்கக்கிட்டயே போயிட்டு உனக்கு இதெல்லாம் ஜாதகம்லாம் பார்க்குறியா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜாலியாக போவாங்க அந்த குணங்களே அப்படியே ஒரு புதனோட குணத்தில் ஏதோ ஓடுவாங்க அப்படிங்கும்போது குழந்தைத்தனம் இருக்கும் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் பெரியவங்கிறதுலேருந்து குழந்தைங்க என்ன பண்ணும் ஒரு பத்துலேருந்து பதிமூணு வயசில் இருக்க பிள்ளைங்க பாருங்கள் விளையாட்டுத்தனமாகவே இருக்கும் பாருங்க அப்படிங்கும் போது தான் இந்த புதனோட ஆதிபத்தியம் இருக்கவங்க நல்லாவே பார்த்திங்கன்னா குழந்தைத்தனம் நிறைய இருக்குங்க அந்த குழந்தைத்தனமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறத ஒரு அன்பாக சொல்கிற சின்ன சஜஷன் என்னென்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுக்கிறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் நம்பக்கூடியவங்கள கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க ஏன்னா இந்த அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும் ஏழரை நாட்டு சனியாக இருக்கட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும் கண்ட சனியாக இருக்கட்டும் இது எல்லாமே சனியாக இருக்கட்டும் பாத சனியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சனீஸ்வர பகவான் வந்துட்டால் அவர் வந்து தடுக்கிறத வந்து அது ஒரு பிளாக் கொடுக்கத்தான் செய்யும் அதனால் ஃபார் ஷுர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மிதுனராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த சனீஸ்வர பகவானை வழிபடுறத விட அவரோட குருவான காலபைரவர் வழிபாடும் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடையும் விடாமல் செஞ்சுட்டு இருக்கிறது சாலை சிறந்தது அடுத்தது ஏழரை நாட்டு சனி யார் யாருக்கு இப்போ அடுத்தது பாதத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க தனுசு தனுசில் வந்து பாத சனிக்கு போனாலும் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் அதே போல் சின்ன வயசில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்ஸ்க்கோ ஏன்னா பாதத்தில் போகும்போது கண்டிப்பாக வந்து அவரோட தாக்கத்தை கொடுக்கத்தான் செய்வார் அடுத்த பாகத்தில் இருக்கார் அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க தனுசு ராசி அன்பர்களே ஆனால் இந்த கடைசி இந்த ரெண்டரை வருஷங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு உடல் ரீதியாகவும் இப்போ அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒரு இது மாதிரி இருந்தாலும் ஸோ இந்த இதில் வந்து உடல் ரீதியாகவும் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்கலாம் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டியது நீங்களும் எப்பயுமே ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப மிக சிறந்த நன்மைகளை உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுத்துரும் அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க நம்ம மகர ராசிக்காரங்க பயப்படாதீங்க இப்போ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் வந்தாலும் உங்கள் வீடு தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் மகர ராசிக்காரங்க பயப்பட வேண்டாம் உங்கள் சொந்த வீட்டுக்கு தான் வரனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது இருந்தாலும்

ஆறு மாத காலங்களுக்கு இப்போ நீங்கள் செய்கிற வேலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான இடத்துல தான் சார் நீங்கள் இருந்துருக்கீங்க ஒரு ஆறு மாத காலங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வரும்போது உங்களுடைய நண்பர்களோ உங்கள் சொந்தத்தையோ நம்பி இறங்க வேண்டாம் ஒரு ஆறு மாத காலங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் எடுத்த நீங்கள் ஒரு முடிவு எடுங்க சார் நன்றி சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு ப்ரேக்குக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சனி பலன்கள் பற்றி பேசிட்டு வந்து தொடர்ச்சியாக பேசியா தேங்க்யூ இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மிதனத்துக்கு பார்த்தோம் மிதனத்துக்கு பார்த்துட்டு அப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு பார்த்தோம் இப்போ அடுத்தது யாருக்கு இருக்குன்னா மகரத்துக்கும் நம்ம சொன்னோம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகர மகர ராசிக்காரங்க யாரும் பயப்படாதீங்க அது உங்களோட இதாக இருந்ததினால ஆனால் உங்களுக்கு ஒரு 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 டெம்பர்மெண்ட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் இந்த ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏன்னா உங்களை ஒரு டென்ஷன் ஏற்றி பார்ப்போங்க ஏன் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் எது ஒரு எது ஒரு ஆன் டு த பாயிண்ட் மட்டும் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இதெல்லாம் தான் அவங்களுக்கு பேசிக்கான இஷ்யூஸாக இருக்கும் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கோவம் அந்த கோவத்தினால வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்போ வரும்போது கொஞ்சம் ஒரு ஒரு கூலாக உங்களை வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு நீரில் நீர் ராசியில் போய் கொதி கொதிக்க கொதிக்கக்கூடிய இது பண்ணால் எப்படி இருக்கும் கொதிக்கிற தண்ணி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருக்குன்னா ஒரு உங்களுக்கு ஆட்டிடியூட் இஷ்யூஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கும்பராசிக்கு வந்து முதல்ல ரெண்டு பாகங்கள் இப்போ நீங்கள் ஏழரை நாட்டு சனிக்குள்ளே நீங்கள் ஆக போகிறீங்க இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி ஒரு இது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷமும் ரெண்டாவது ரெண்டரை வருஷமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரமாக இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் உங்களோட சொந்த வீடாக இருக்கிறது காரணத்தினால உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்கும் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஸோ அதுக்கு மூணாவது பாகத்துக்கு நீங்கள் போகும்போது தான் அப்போ தான் உங்களுக்கு மீனத்துக்கு வரும் பொழுது தான் நீங்கள் பயப்படுற சூழ்நிலை வரும் ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை என்னென்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலான அஃபெக்ட் ஆகிற மாதிரி சைக்கலாஜிக்கலான ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க ஸோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தியானங்கள் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் விடாமல் நீங்கள் சிவனை வழிபட்டுண்டே வாங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடகம் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ நாள் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க அதே மாதிரி தொழிலில் ஒரு முடக்கமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கர்மா செஞ்சிருந்தால் உங்களுடைய பிராரப்த கர்மா பிராரப்த கர்மான இந்த ஜென்மத்திலே நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் சஞ்சித கர்மா ஜாதகத்தை பார்த்தா தான் இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் கன்ஃபார்மாக இந்த டயத்தில் நடந்துடும் இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்க குழந்தை பெயர்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த குழந்தை பேர்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் வரும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இல்லை ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வராருங்க இப்போ உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பீங்க நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்லாம் உங்களுக்கு ஓவர் கம் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல இதாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை உங்களோட நீங்கள் செய்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போ இந்த கர்மாஸ் அதாவது ஒரு தவறாக செஞ்சிருந்தாலும் நல்லதாக செஞ்சுருந்தாலும் அதோட தாக்கம் வந்து கண்டிப்பாக இந்த டயத்தில் ஒருவேளை நல்ல விஷயங்கள் நடந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புத்தி சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படும் அது வந்து நீங்கள் எடுத்த ஒரு டெசிஷனால் வரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடை வந்து நீங்கள் விடாமல் செஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஷம் மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வருதுங்க பத்தாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உறுதியாக சொல்றேன் மேஷராசி அத்தனை நேர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் டெபினட்டாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதாவது உங்கள் தாய் தந்தையர்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க உடல் ரீதியா ஏன்னா கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானமும் பத்தாம் இடம்தான் கர்மஸ்தானமும் பத்தாம் இடம்தான் அதனால் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவங்களோட உடல்நிலையை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வருவோம் மீனத்துக்கு வந்தால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க மீனராசி அன்பர்கள் வந்து ஜாலியாக இருப்பீங்க ஸோ டோன்ட் வரி இப்போ இந்த டயத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா உங்களுக்கு இருந்தக்கூடிய அந்த கடன் பிரச்சனை அதே மாதிரி ஒரு தடைகளாக இருந்த அத்தனை விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் ரிலீஃப் ஆகும்போது தொழில் ரீதியான வளர்ச்சிகளை நோக்கி நீங்கள் தொழில் ரீதியான வளர்ச்சிகளை நோக்கி போகிறது வந்து கண்டிப்பாக உறுதி அது ஒரு நல்ல மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடை வந்து மீன ராசி அன்பர்கள் விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏற்படும் சனிப்பயிற்சிக்கான பலன்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க துலாம் ராசி வீட்டு பேருக்கு மேம் துலாம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து மனைவி கூட இருக்கிற விஷயங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் வந்து ஜாமீன் போட வேண்டாம் ஜாமீன் போட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோடய விளைவுகள் வந்து கொஞ்சம் இதாக இருக்காது பாசிட்டிவாக இருக்காது ஸோ ஏன்னா சனீஸ்வர பகவானே உங்களோட ராசியில் தான் உச்சமாகறாரு ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த குடும்பஸ்தானம் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது உங்கள் மனைவி கூட கணவனாக இருந்தால் மனைவி கூட மனைவியாக இருந்தால் கணவன் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது நல்லபடியான சேஞ்சஸ் இருக்கும் துலா இதில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா

நீங்கள் இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த பட்டீஸ்வரம் கோயில் பக்கத்தில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணணும் கல்யாணம் ஆனவன்னா நினச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக விரைவில் உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே நல்ல இடத்துல ஒரு பொன் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க சார் நன்றி சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ ஓகே அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் உங்கள் நேரடியாக வந்து வந்து எந்த இடத்துல வந்து பார்க்கலாம் உங்கள் கிளாஸஸ் பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து பார்க்கும்போது என்னென்ன பொருட்கள் கொண்டு வர வேண்டியது ஷோர் மேம் இப்போது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னை ஆஃபீஸ் தாம்பரமில் இருக்குது அங்கே நீங்கள் வந்து மீட் பண்ணணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் இது கட்டணங்கள் உண்டு ஸோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் கிளாஸஸ் எடுக்கணும்னா நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி உங்கள் ஜாதகத்தை நீங்களே தெரிஞ்சுண்டு அதை நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது ஒத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கிட்டால் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்கிறோம் திஸ் இஸ் நாட் இது வந்து ஒரு பர்சனுக்கு மட்டும் கிடையாதுங்க இது என்டையர் ஃபேமிலிக்கு உள்ளது நீங்கள் வரும் பொழுது நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த ஊர் இது மட்டும் நீங்கள் கொண்டு வந்தால் போதும் நீங்கள் மித்தது உங்களை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம் நார்மலாக அஸ்ட்ராலஜிட்ட போனீங்கன்னா நீங்கள் உங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க நம்ம கிட்டே அப்படி சொல்ல வேண்டாம் உங்களோட பாஸ்ட் என்னென்னென்ன டேட்ஸில் என்னென்ன நடந்தது இப்போ எப்படி இருக்கீங்க ஃப்யூச்சரில் என்னென்ன டேட்ஸில் என்னென்ன இருக்கும் அதுக்கான வழிபாடுகள் என்னென்னங்கிறத நம்ம கற்றுக் கொடுத்துருவோம் அதே போல் உங்களுக்கு முன்னாடி அந்த பஞ்சாங்கம் இதை பற்றி சொல்லியிருந்தோம் இன்கேஸ் அந்த பஞ்சாங்க கேலண்டர்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தரோம் பட் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் ஒரு எளிமையான கட்டணங்கள் வாங்கிக்கிறோம் விருப்பமாக இருக்கிறவங்க கூட அந்த நம்பருக்கு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் நண்பர்களே ஓகே